Hey friends, today topic discussed about the algae and background. The algae is the name of it. Algae are the root of simple, the mostly microscopic plant, the organisms. This is a main term for living organism. Some species algae are unicellular, will some are the multicellular. The microorganisms. Mostly some பாத்தீங்கன்னா mostly யூனிசெல்லுலர் இருக்கும் சிலது பாத்தீங்கன்னா மல்டிசெல்லுலர் யூனிசெல்லுலர் கேரக்டர் உள்ளது இருக்கு மல்டிசெல்லுலர் கேரக்டர் உள்ளது இருக்கு இது ஆல்கேல சோ தே ஆர் குரூப்ட் எப்படி பிரிக்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா குரூப் ஆர்கனிசம் யூனிசெல்லுலர் அண்ட் மல்டிசெல்லுலர் ரெண்டு கேரக்டர் இருக்கக்கூடியது சிம்பிள் மோஸ்ட்லி குரூப் மைக்ரோஸ்கோபிக் பிளான்ட் ஆர்கனிசம் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் தான் இருக்கு ஸோ அதை நம்ம சப் ஸ்பீசிஸ் ரெண்டு கேரக்டராக பார்க்கும்பொழுது ரெண்டு வகையாக பார்க்கும்பொழுது ஒன்று யூனிசெல்லாகவும் இருக்கு மல்டிசெல்லாகவும் இருக்கு ஓகே ரெண்டு டைப்ஸாகவும் இருக்கு இட் அதர்ஸ் ஃபவுண்ட் இன் காலனிஸ் சச் அஸ் வால்வாக்ஸ் ஓகே இன்னும் சொல்லுது இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னாக்க என்ன இருக்கக்கூடிய வகைகள் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் அதாவது காலனிஸ் ஒரு குரூப்பாக வாழக்கூடியது ஒரு பகுதியில் மிக கூட்டமாக வாழக்கூடியது காலனிஸ் எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கே அப்படி பார்க்குறோம் okay then they mostly live in aquatic habitats okay the algae வந்து mostly எங்க இருக்கும் அப்படி பார்த்தா நீர் நிலைகள்ல வாழக்கூடியதான் aquatic அப்படினாக்கா நீர்ல வாழக்கூடிய then mostly live in aquatic habitats okay the all forms of algae contain the green pigment of chlorophyll okay ஆல்கேவில் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கிரீன் பிக்மெண்ட்டு இருக்கு ஸோ அது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா குளோரோஃபில் அப்படின்னு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு ஸோ ஆல் ஃபார்ம்ஸ் ஆல்கே ஆல்கேவே எல்லாமே கிரீன் கலர் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதில் கூடிய குளோரோஃபில் தான் கிரீன் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டென்ட் த கிரீன் பிக்மெண்ட் இஸ் கால்டு குளோரோஃபில் அப்போ குளோரோஃபில் இருக்கிறதால கிரீன் கலராக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் எல்லாம் ஆல்கேவோ தென் ஹெச்சு பார்த்தீங்கன்னாக்க they can take their own food through the process photosynthesis and the chlorophyll irukiradala da anyway they can produce of the food materials photosynthesis la food material tayarikkudi thanmai irukkuradhu kaaranam enna na adala chlorophyll irukiradala okay they can take their own food through the process photosynthesis photosynthesis process nadakkiradhu kaaranam enna chlorophyll irukiradala da so ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஓன் ப்ரிப்ரேஷன் அது ப்ரிப்பேர் பண்ணிக்குது ஓகே தென் ஆல்கே ஆர் மேஜர் சோர்சஸ் ஆஃப் ஃபுட்டு ஃபிஷ் அண்ட் செவரல் அதர் அக்வாட்டிக் அனிமல்ஸ் ஓகே நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள்னு மட்டும் இருக்குல்ல ஆல்கே மட்டுமா இருக்கு இன்னும் நிறைய உயிரினங்கள் இருக்குது ஸோ அது ஃபிஷ் வந்து மேஜர் சோர்ஸ் ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல்ஸ் எதை எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கேவை தான் ஃபுட் மெட்டீரியல் எடுத்துக்குது சம் அதர் அனிமல்ஸும் இந்த ஆல்கேவை ஃபுட் மெட்டீரியலாக எடுத்துக்குது அப்படி சொல்கிறோம் பாருங்கள் ஆல்கே ஆர் மேஜர் சோர்ஸ் ஆஃப் அதிகமாக எது எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபார் ஃபிஷ் மீன்கள் தான் உணவாக எடுத்துக்கிறது அதிகமாக தென் செவரல் அதர் இன்னும் நிறைய இருக்குது அது அக்வாட்டிக் அனிமல்ஸும் ஆல்கேவை ஃபுட் மெட்டீரியலாக எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறான் ஏ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் த அட்மாஸ்பியர் ரிலீஸ்டு பை ஆல்கே அட்மாஸ்பியர் கூடிய ஆக்சிஜன் மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிஜன் எதனால் வெளியிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தா இந்த அக்வாட்டியில் இருக்கக்கூடிய ஆல்கேவால் தான் ரிலீஸ் பண்ணப்படுகிறது ஸோ அதான் பாருங்க த லார்ஜ் அமௌண்ட் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் அட் த அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியர் கூடிய ஆக்சிஜன் அதிகமாக வெளியிடுறது எது அப்படின்னு பார்த்தா இந்த ஆல்கே தான் ரிலீஸ் பை ஆல்கே ஸோ இம்பார்ட்டன் ரோல் தான் ஆல்கே வந்து நம்ம இம்பார்ட்டன் ரோலில் தான் இருக்குது நம்ம லைஃப்பில் ஓகே தென் டைப்ஸ் ஆஃப் ஆல்கே ஆல்கேவை எந்த டைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் த பேசிஸ் ஆஃப் த பிக்மெண்ட் தென் பாடி ஆல்கே கிளாசிஃபைஸ் ஓகே ஆல்கேவோட பிக்மெண்ட் அதனுடைய நிறம் அதனுடைய உடலில் இருக்கக்கூடிய நிறத்தை வச்சு நம்ம பேச என்ன பண்ண போகிறோம் ஒரு டைப்ஸ் ஆஃப் பிரிக்க போகிறோம் எத்தனை டைப்ஸ் அப்படின்னு பாருங்க அது பேசிஸ் ஆஃப் த பிக்மெண்ட் கலர் இந்த பாடி ஆஃப் இஸ் கிளாசிஃபைஸ் அதனுடைய உடல் இருக்கக்கூடிய கலர் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் டிவைட் பண்ண போகிறோம் டிவைட் கிளாசிஃபை பண்ண போகிறோம் எப்படி பாருங்க ப்ளூ கிரீன் ப்ளூ கிரீனாக இருக்கக்கூடியது வந்து என்ன சொல்கிறோம்னாக்க சைனோ பாக்டீரியா எக்ஸாம்பிள் கிரீன் மோஸ்ட்லி கிரீன் கலராக தான் இருக்கும் கிளவுடோபோரா அப்படின்னு பேர் அந்த குரூப் ஆஃப் ஆல்கே எல்லாமே கிரீன் கலராக இருக்கும்
then brown color. Piopaceae. Piopaceae அப்படி சொல்லக்கூடிய algae. Then red algae அப்படி பார்ப்போம். Rhodopita. Red algae Rhodopita. So color blue green. Blue green color மாதிரி இருக்கும். Green color மட்டும் தான் இருக்கும். Brown color மட்டும் தான் இருக்கும். Red color இருக்கும். So இந்த கலர் வச்சு என்ன பண்ணுவோம்? கிளாஸிஃபை பண்ணிருவோம் algae-வை. The four types-அ நாம கிளாஸிஃபை பண்ணிருவோம். Okay-வா? Thank you.